அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை புனர் நட்சத்திரம் ஏழு பத்துக்கு உடையவர்கள் பதினொன்றில் ஏழாம் இடம் அதற்கு உடையவன் பத்தாம் இடம் அதற்கு உடையவன் இருவரும் இணைந்து பதினொன்றில் இருக்கிறார்கள் ஐந்து எட்டுக்கு உடையவர்கள் இணைந்து இரண்டில் இருக்கிறார்கள் இதனுடைய பலன் என்னவாக இருக்கும் ஏழு பத்துக்கு உடையவர்கள் பதினொன்றில் இருப்பது நல்ல லாபத்தை பெற்று தருவதுதான் இதில் மாற்றமே இல்லை ஒருவேளை வேறு ஏதேனும் ஒரு வகையில் அவர்கள் கெட்டுப்போயிருந்தால் வருகின்ற லாபத்தினுடைய தொகை குறையலாமே தவிர இல்லாமல் போகாது நல்லபடியாக இருந்தால் லட்சம் நல்லபடியாக இல்லை என்று சொன்னால் ஆயிரம் என்ற ரீதியில் தான் இருக்கும் ஆனால் அதே ஜாதகத்தில் ஐந்து எட்டுக்கு உடையவர்கள் இணைந்து இரண்டாம் இடத்தில் இருக்கிறார்கள் இது எப்படி இருக்கும் அந்த ஜாதக நிறைய பெறுவார் பெற்றதை இழப்பார் வந்தது போலவே போய்விடும் இது ஏன் ஐந்துக்கு எட்டு நாலு கேந்திரம் ஐந்துக்கு இரண்டு கேந்திரம் எட்டாம் இடத்திற்கு ஐந்து கேந்திரம் இந்த எட்டாம் இடத்து வலிமை அதிகமாக போகிறது நமக்கு வேண்டாத விரோதி அருகே வந்து கோபத்தோடு வந்து நம்மை விட பலசாலியாக இருந்தான் என்று சொன்னால் அவன் கெட்டவனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்குத்தானே உதவிடும் ஆகவே ஒரு கெட்டவன் வலிமை பெறக்கூடாது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் வலிமை பெற்றால் தீயது தானே அது இரண்டாம் இடம் லாபம் பெற்றது நிறைய பெற்றார் அது அப்படியே இழந்தார் ஐந்து கூடையவனும் எட்டு கூடையவனும் இணைந்தார்கள் என்று சொன்னாலே ஒரு வில்லங்கம் உண்டு எட்டு கூடையவன் அஷ்டமாதிபதி கெடுப்பவன் ஐந்து குடைவன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி வளமையை கொடுப்பவன் இந்த இருவரும் இணைந்தால் மண்பானையில் ஒரு ஓட்டை விழுந்தது போல் நீரெல்லாம் வடிந்துவிடும் பற்றாக்குறைக்கு கேந்திரம் பெற்று வலிமை பெற்றிருக்கிறது அந்த ஓட்டையை அடைக்க முடியாத அளவுக்கு பெரிதாக இருக்கிறது ஆக நீர் தங்காது பணம் இருக்காது சரி இப்படி ஒரு சில ஜாதகங்கள் இருக்கின்றன என்று சொன்னால் அவர் திருமணம் செய்யக்கூடாதா தொழில் செய்யக்கூடாதா வேறு எந்த விதமான வேலைகளிலும் இறங்கக்கூடாதா என்னதான் செய்வது என்று கேட்டால் நல்ல ஜோதிடர்கள் இவர்களுக்குத்தான் சொல்லுவார்கள் ஒரு பதிலை அது என்ன பதில் சம்பாதியுங்கள் நன்றாக சம்பாதிக்க முடியும் சம்பாதித்து அந்த பொருளால் உங்கள் பெயரில் சொத்து வாங்காதீர்கள் உங்கள் பெயரில் அந்த பணத்தை போடாதீர்கள் சம்பாதிப்பது நீங்கள் அது உங்கள் மனைவியின் பெயரிலோ அல்லது உங்கள் குழந்தையின் பெயரிலோ போடுங்கள் என்ற ஒரு யோசனையைச் சொல்லி அந்த சொத்தை பணத்தை தக்க வைக்கும் நல்ல உபாயத்தை சொல்லுவார்கள் ஆக ஒரு சில ஜாதகங்களில் நன்றாக சம்பாதிப்பார் சம்பாதித்தது அத்தனையும் போய்விடும் அவரது ராசிக்கு அது யாருடைய ராசி ஐந்து எட்டுக்கு உடையவர்கள் இரண்டாம் இடத்தில் இருந்தால் இப்படி நடக்கும் சரி ஒருவருக்கு ஐந்து எட்டு கூடவர் இரண்டில் இருக்கிறார்கள் ஆனால் ஏழு பத்து கூடையவர்கள் பதினொன்றில் இல்லை என்று சொன்னால் அவளுக்கு லாபமே கிடையாது கஷ்டம் மட்டும்தான் அப்படி இருந்தால் லாபம் உண்டு ஆனால் எல்லாம் போகும் அப்படி போகாமல் இருப்பதற்கு பெற்ற பணத்தை தக்க வைத்து கொள்வதற்கு இவர்கள் பெயரில் பணம் இருக்கக்கூடாது இவர்கள் பெயரில் சொத்து இருக்கக்கூடாது ஆக ஒரு நல்ல உபாயம் ஒன்றை இன்று நீங்கள் கற்றீர்கள் உங்களில் யாருக்காவது ஒருவருக்கு அப்படி இருந்தால் இருக்க வேண்டாம் இருந்தால் மேற்சொன்ன பாதையில் சென்று உங்கள் பணத்தை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்புகளை இன்றைய உங்களது முயற்சி உண்மையிலேயே பாராட்டுக்கு உரியது ஒரு நல்ல விஷயத்திற்காகத்தான் உங்களது முயற்சி என்றென்றும் அது நன்மையை செய்வதற்குண்டான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுகின்றீர்கள் ஒரு நல்ல விஷயம் என்றென்றும் நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயம் இதற்காக உங்களது முயற்சி இருக்கிறது அந்த முயற்சி பலிதமும் ஆகிறது ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற் நீங்கள் என்ன பேசினாலும் அது தவறாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும் கேட்பவர்களால் மறுபாதி நீங்கள் என்ன சொன்னாலும் அதில் ஒரு நல்ல அர்த்தம் இருப்பதாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் இந்த இரண்டு நிலைகளை இன்று நீங்கள் அனுபவிக்க வேண்டும் மிதுனராசி அன்பர்களே இன்று கோற்றப்பட வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை ஒரு மங்கள காரியத்தை நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் இதில் என்ன விசேஷம் என்று சொன்னால் உங்களால் வெற்றி பெற இருக்கும் அந்த மங்கள விஷயம் உங்களை தவிர வேறு யாராலும் செய்திருக்க முடியாது அத்தகைய ஒரு சிறப்பான ஒரு நபராக சீரிய நபராக இன்று நீங்கள் திகழ்கின்றீர்கள் ராசி அன்பர்களே தொலைநோக்கு சிந்தனையோடு இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் இருக்கும் துன்பத்தை அகற்றுவதற்கு ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிக்கின்றீர்கள் அந்த மார்க்கம் துன்பத்தை மட்டும் மட்டுமல்ல ஒரு நல் வரவினையும் தருவதற்கான உபாயமாக இருக்கும் அத்தகைய ஒரு உபாயத்தை கையாண்டு வெற்றிகரமாக கையாண்டு ஒரு நல்ல பெயரை இன்று நீங்கள் எடுப்பீர்கள் சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு மேல் உள்ள பெரியவர்களின் பாராட்டு இன்று உங்களுக்கு கிடைக்கும் பாராட்டோடு உங்களுக்கு தேவையான சில யோசனைகளும் அங்கிருந்து வரும் இந்த இரண்டுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற விஷயங்கள் கன்னிராசி அன்பர்களே திறமையும் நேர்மையும் இன்று உங்களால் காட்டப்படுகிறது ஒரு வேளையில் எனவே அந்த வேலை சிறப்பான ஒரு பலனை தருகிறது இன்றைய தினம் உங்களது திறமையும் நேர்மையும் ஒருங்கிணைந்து ஒரு நல்ல செயலை செய்து முடிக்கும் துலாம் ராசி அன்பர்களே ஒரு வீண் குழப்பம் இன்று நிறைய இருக்கிறது வீண் அலைச்சல் இருக்கிறது தேவையற்ற செலவீனம் இருக்கிறது இன்றைய தினம் சற்று எச்சரிக்கையுடன் கவனமுடன் நீங்கள் இருக்க வேண்டும் விருச்சகராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது சிறப்பான பேச்சு மூலம் சிறப்பான செயல் மூலம் கிடைத்ததற்கு அறிய ஒரு உறவினை பெற்றுக்கொள்வீர்கள் தர்மசாஸ்திரம் சொல்லுகிறது என்ன பொருள் கொடுத்தாலும் நல்லவர் உறவை வாங்கிக் கொள் என்று இன்றைய தினம் சில நல் உறவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் தனுசு ராசி அன்பர்களை இன்று ஒரு மங்கள காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் உங்களைத் தவிர வேறு யாராலும் செய்திருக்க முடியாது ஏனென்றால் அது வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தனித்திறமையை காட்டியிருக்க வேண்டும் அதை நீங்கள் இன்று காட்டினீர்கள் வெற்றி பெற்றீர்கள் மகர ராசி அன்பர்களே தேவையற்ற இடையூறுகள் நிறைய வரும் நாள் இந்த நாள் உங்கள் முயற்சியை தாமதப்படுத்தும் முயற்சிகள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் இந்த நாள் ஒரு மணி நேரத்தில் முடிய வேண்டிய வேலை ஐந்து மணி ஆறு மணி நேரமானாலும் முடியாமல் போவதற்குண்டான வாய்ப்புகளே அதிகம் ராசி அன்பர்களை உங்களது யோசனையினால் குறிப்பாக உங்களது புத்திசாலித்தனத்தால் பேச்சும் சரி பெறுகின்ற லாபமும் சரி உச்சகட்டமாக இருக்கும் உங்களது பேச்சு மூலமாக உங்களது புத்திசாலித்தனத்தின் மூலமாக பண வரவு இரட்டிப்பாகும் மதிப்பு கூடும் இன்றைய தினம் உங்களுக்கு பல நன்மைகள் உங்கள் புத்திசாலித்தனத்தால் நடக்கும் மீனராசி அன்பர்களே வித்தை அரங்கேறும் உங்களது திறமை அங்கீகரிக்கப்படும் பல நாட்களாக கேள்விக்குறியாக இருந்த உங்களது முன்னேற்றம் இன்றைய தினம் நல்லபடியாக ஊர்ஜிதம் ஆகும்